வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மயில் மாணிக்கம், ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இது ஒரு கொடி வகை தாவரம் தான். இதோட பூக்கள் மட்டும் இல்லை, இலைகளும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம சவுக்கு மரத்தோட இலைகள் இருக்கும் இல்லைங்களா, ஊசி ஊசியாக அகலமாக இல்லாமல், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். பூக்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிகப்புன்னு சொல்ல முடியாது, ரோஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு நிறம். அந்த பச்சைக்கும் அந்த நிறத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப படர்ந்து ஓடக்கூடிய ஒரு செடி. அது மாதிரி இது வளர்க்குறதும் வந்து ரொம்ப ஈஸி. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட்டு, இதில் நான் ரொம்ப நாள் கீரை வளர்த்துட்ருந்த பக்கெட்டு. இது இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய கண்டெய்னரே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மண் தொட்டிகள் இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க, இல்லை தரையில் நடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட நட்டுக்கோங்க. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கலந்து வச்சுருந்த மக்கிய சாணம், கோகோபித், அது கூட வந்து கொஞ்சம் செம்மண், கூட பார்த்திங்கன்னா காய்ந்த இலை காய்ந்த சாணத்தை வந்து பொடி பண்ணி வச்சிட்ருக்கேன். பொதுவாக நீங்கள் வந்து சாணம் சேர்க்கும்போது ஆர்வக்கோளாறில் பச்சை சாணத்தை வந்து சேர்த்துடக்கூடாது, ஏன்னா வந்து அது பாசம் பிடிக்கும், புழுக்கள் வைக்கும், அது வந்து நல்லது கிடையாது. ஸோ காயை வச்சு நீங்கள் அதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நாளடைவில் போக போக அது மக்கும்போது வந்து உரமாக மாறும். கொஞ்சம் வயர்னால் நீங்கள் அதில் மோர் கூட தெளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரம் மக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வேப்பமுன்னாக்கும் சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே சேர்க்கலனாலும் வளரும். இருந்த போதிலும் நீங்கள் தொட்டியில் வைக்கிறதுனால, பொதுவாக நம்ம தரையில் இருக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனிப்பு தேவைங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். பாட்டு வந்து நீங்கள் ஓட்டை இருக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கண்டெய்னரில் வந்து தண்ணி வந்து வழிஞ்சு வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செடியை பிடிச்சி நீங்கள் அதில் நட்டு வச்சுருங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா போதும், ஒவ்வொரு பூக்கள்லேருந்தும் சின்ன மொட்டுகள் வர ஆரம்பிக்கும், அந்த மொட்டுகள்லேருந்து விதைகள் வந்து கொட்டி வளர ஆரம்பிக்கும். பிரிக்கும்போது வந்து வேர்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் பிரித்து நல்லா மண் மூடி நட்டு வச்சுருங்க. அது மாதிரி இது வந்து நல்லா வெயில் படுற இடத்துலையே வைங்க, எப்படி நீங்கள் வச்சாலும் வளரும். அது மாதிரி இது வந்து தொங்குறதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை கொடிகள் ஏறுறதுக்கு மாதிரி நீங்கள் அந்த பந்தல் அமைப்பு மாதிரி நீங்கள் அமைச்சு கொடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரன்னர் டைப்புங்கிறதுனால வந்து நீங்கள் அதில் வந்து நூலோ இல்லை கம்பியோ ஒரு ஒயரோ கட்டி விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணும், சுற்றி அந்த கொடி வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் மாடியில் மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து தொங்குறதுக்கு ஏசவாக வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வழி அமைச்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டு மேலே வந்து நல்லா மண் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு வேர்கள் வந்து தெரியாமல் இருக்கிற அளவுக்கு மூடிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் இதை ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அதாவது இதை வந்து தொங்க விட்டும் நீங்கள் வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும். இது வந்து அழகுக்காக மட்டும் கிடையாது, இதோட நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து இதை நிறைய மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக வந்து இந்த கேச பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சுவாங்க இல்லைங்களா, வீட்டில் அம்மாங்கக்கிட்டையெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், ஹெர்பல் ஆயில் காய்ச்சுவாங்க, நிறைய மூலிகைகள் போட்டு அதில் வந்து இந்த தாவரத்தினுடைய இலைகளையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து வீக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இதோட இலைகளை வந்து அரைச்சி பத்து போடும்போது வந்து அந்த வீக்கங்கள் வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அதோடய காய், அந்த பூவிலேருந்து சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி வரும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கருப்பு நிறத்தில் வந்து நம்ம கீரை விதையை விட கொஞ்சம் பெருசாக, ஆனால் அவ்வளோ ஷைனிங்காக இருக்காது, விதைகள் கொட்டும், அதுலேருந்து கொட்டி புதிய செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இது பொதுவாக உங்கள் நண்பர்கள் வீடுகளில் அந்த செடி இருந்தாலே நீங்கள் அங்கேருந்து புதிய கன்றுகள் எடுக்கலாம். ஏன்னா நான் நிறைய பேர் வீட்டில் இது அழகுக்காக வளர்க்குறத பார்த்துருக்கேன். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு இதை நீங்கள் நர்சரியில் வாங்குங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் அங்கேயே எடுத்துக்கோங்க வாங்கிட்டு. அப்படி இல்லைன்னா இதை வச்சு நீங்கள் நிறைய டெக்கரேட்லாம் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை ரவுண்டு ஷேப்பில் இல்லை ஹார்ட்டின் ஷேப்பில் கம்பிகள் எதையாவது நீங்கள் வளைச்சி அது மேலே வந்து இதை நீங்கள் சுற்றி விட்டு வளர்க்கும் போது வந்து அந்த கம்பியில் வந்து படர்ந்து வளரும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக. இந்த சைப்ரஸ் வைன் செடி வந்து உங்கள் வீட்டில் வளர்த்த அனுபவம் இருந்ததுன்னா அதை என் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.